இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. தலைப்புச் செய்திகள். ஒன்டாரியோ குயபெக் உட்பட கனடாவின் மத்திய பகுதி முழுவதிலும் இந்த வாரம் கடுமையான வெப்பம் நிலவுகிறது. இனப்படுகொலை ஆளிகளான ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது தமிழர்கள் நம்பிக்கை வைக்க முடியாது என அருத்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் மாற்றுத் தீர்வு வரையில் மாகாண சபை முறை பேணப்படும் என சுனில் ஹிந்து நேத்தி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் இரண்டு தொடரோந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 15 பேர் மரணமாகி 60 பேர் காயமடைந்தார்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வியட்நாமுக்கு பயணம் செய்ய உள்ள நிலையில் வியட்நாமுக்கு அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டுள்ளது. வணக்கம். ஒன்டாரியோ கியூபக் உட்பட கனடாவின் மத்திய பகுதி முழுவதிலும் இந்த வாரத்தின் பெரும்பகுதியில் கடுமையான வெப்பமான காலநிலை நிலவும் என கனடா சுற்றுச்சூழல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த வாரத்தின் பெரும்பகுதியில் டொரண்டோ பெரும்பகுதியில் வெப்பநிலை 30 பாகையிலும் அதிகமாக இருப்பதுடன் ஈரப்பதத்துடன் அது 40 பாகை செல்சியஸிலும் அதிகமாக உணரப்படும். செவ்வாய் முதல் வியாழம் வரை மிக மோசமான வெப்பநிலை நிலவும். இந்த அதிகரித்த வெப்பத்திற்கு காரணம் என வெப்ப முகடு பெருமளவுக்கு அசையாத நிலை கொண்டிருப்பதால் இரவு வேளையிலும் வெப்பநிலை 20 முதல் 23 பாகை செல்சியஸ் அளவுக்கே குறைவடையும். வெப்பம் காரணமான உடற்பாதிப்பு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கடற்படை கப்பல்கள் கியூபா சென்றுள்ள நேரத்தில் கனேடிய கடற்படை கப்பல் ஒன்றும் கியூபா சென்றமை நன்கு திட்டமிட்ட நடவடிக்கை என பாதுகாப்பு அமைச்சர் பில் பிளேயரின் அலுவலகம் தெரிவித்துள்ளது. HMCS மார்க்கெட் புரோக் என்ற கனேடிய கடற்படை கப்பல் வெள்ளிக்கிழமை ஹவானா சென்றது. இன்று வரை அது அங்கு தங்கியிருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. கடந்த வாரம் ரஷ்ய கடற்படை கப்பல்கள் சில ஹவானா துறைமுகம் சென்ற நிலையில் இதே கால பகுதியில் கனேடிய கடற்படை கப்பலும் அங்கு சென்றமை குறித்து தமக்கு தெரியாது என வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி கூறினார். இந்த நிலையில் இதற்கு எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் இது முழுமையாக திட்டமிடப்பட்டது எனவும் இந்த பிராந்தியத்தில் எமது கடற்படை பிரசன்னத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் இந்த கப்பல் அனுப்பப்பட்டது எனவும் பில் பிளேயரின் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. ஒன்டாரியோவின் வடமேற்கில் உள்ள வாபி ஒன்றில் கடல் விமானம் ஒன்று நேற்று காலை விபத்துக்குள்ளாகி 5 பேர் காயமடைந்தார்கள். ஒன்டாரியோவின் வடமேற்கில் உள்ள வாபி ஒன்றில் கடல் விமானம் ஒன்று நேற்று காலை விபத்துக்குள்ளாகி 5 பேர் காயமடைந்தார்கள். தண்டர்பேயிலிருந்து 430 கிலோமீட்டர் வடமேற்கு பகுதியில் இவ்வாறு கடல் விமானம் வீழ்ந்து நொறுங்கியது என நேற்று காலை 7 மணிக்கு அறிவிக்கப்பட்டதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்தார்கள். விமானத்தில் இருந்தவர்களில் 5 பேர் காயமடைந்தார்கள். அவர்களில் 2 பேருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. கனேடிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை 2 விசாரணையாளர்களை அங்கு அனுப்புகிறது. சலரோக நோயாளிகளுக்கான வாரம் ஒருமுறை இன்சுலின் ஊசி உலகில் முதன் முதலாக இந்த மாதத்தின் இறுதியில் கனடாவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. சலரோக நோயாளிகளுக்கான வாரம் ஒருமுறை இன்சுலின் ஊசி உலகில் முதன் முதலாக இந்த மாதத்தின் இறுதியில் கனடாவில் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. உலகில் முதன்முறையாக இத்தகைய இன்சுலின் நோவோ நோட்டிஸ்க் என்ற நிறுவனம் தயாரித்துள்ளது. இதை முதல் மற்றும் 2 வகை சலரோக நோய்களுக்கு பயன்படுத்த ஹெல்த் கனடா மார்ச் மாதம் அனுமதி வழங்கியது. ஜூன் 30ஆம் தேதி இந்த மருந்து கனடாவில் கிடைக்கும். இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் இன்சுலின் ஊசியை போட வேண்டிய தேவை இல்லாது போகும். மோட்டார் வாகன திருட்டுக்கு எதிரான நடவடிக்கையாக கனேடிய எல்லை சேவைகள் அமைப்பு அதன் புதிய நடமாடும் எக்ஸ் கருவி ஸ்கேனர் ஒன்றை டொரண்டோ பெரும்பாகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளது. நேற்று மிசிசாகாவில் உள்ள பிராந்திய எல்லை சேவைகள் தலைமை அலுவலகத்தில் இது காட்சிப்படுத்தப்பட்டது. மோட்டார் வாகன திருட்டுக்கு எதிரான தேசிய சேத்திட்டத்தின் ஒரு அங்கமாக 3.5 மில்லியன் டாலர் செலவில் இந்த ஸ்கேனர் கொள்வனவு செய்யப்பட்டது. இந்த ஸ்கேனர் கருவி எங்கு பயன்படுத்தப்படும் என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இனப்படுகொலையாளிகள் மீது தமிழர்கள் நம்பிக்கை வைக்க முடியாதென அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளரான சமூக செயற்பாட்டாளர் அருட்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக தம்மை அறிவித்தவர்கள் அனைவரும் இனப்படுகொலையாளிகளே எனவும் இவர்களே தமிழர்களை முள்ளிவாய்க்கால் வரை இழுத்து சென்று இனப்படுகொலை செய்தவர்கள் எனவும் அறிக்கையொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழர்கள் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து அதன் வழிகளோடு சுயநிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்தை சர்வதேச சமூகத்திடம் கோரும் வேளையில் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தம் குறித்து பேசுவது தமிழர்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்கே என அவர் கண்டித்துள்ளார். பொது வேட்பாளர்களுக்கு எதிராக பரப்புரை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டவரும் அவரது கட்சியினரும் எடுக்கும் முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என அருத்தந்தை சக்திவேல் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கடந்த வாரம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் பொது வேட்பாளருக்கான முயற்சியை தோற்கடிக்க வேண்டும் என எம் எஸ் சுமந்திரன் கூறியமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசின் கீழ் நீடித்திருக்கும் மாற்று தீர்வு ஒன்று எட்டப்படும் வரையில் மாகாண சபை முறையை பேணவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் சுனில் ஹத்துன்நெத்தி தெரிவித்துள்ளார். இலங்கை இனப்பிரச்சினைக்கு மாகாண சபை முறை தீர்வு என தாம் கருதவில்லை என கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் அவர் நேற்று தெரிவித்தார். தற்போதைய கட்டமைப்புகள் அதிகார பகிர்வை உறுதி செய்வதற்கு மாகாண சபை முறையை பலப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். மாகாண சபை முறைமை மாற்றமின்றி தொடரும் என அவரது கட்சியின் தலைவர் அன்றுகுமார திசாநாயக்க கடந்த வாரம் உறுதியளித்த பின்னணியில் இந்த கருத்துக்களை ஹிந்து நெத்தி வெளியிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தும் என அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் ஜனநாயகம் மீட்டெடுப்பதற்கு இவ்வாறு செய்வது அவசியமானது என அவர் தெரிவித்தார். ஜனநாயகம் நல்லாட்சி என்பன குறித்து நாட்டின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் ஒரே கருத்தை கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பதவிக்காலம் முடிவடைவோர் விலகிச் செல்ல வேண்டும் என கூறிய அவர், பதவிக்காலத்தை நீடிப்பது மக்களுடைய இறைமையை மீறும் செயல் என தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட வேண்டும் என இரான் விக்ரமரத்ன மேலும் கூறினார். இலங்கையில் வெள்ளையே தாக்கத்தால் இளநீர் ஏற்றுமதி 36 விழுக்காடு குறைவடைந்துள்ளதென தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேங்காய் தோட்டங்களை விட இளநீர் தோட்டங்கள் அதிக பாதிப்பை சந்தித்துள்ளதாக வெள்ளையே செம்மஞ்சள் நிறத்தால் அதிகம் கவரப்படுவதே இதற்கு காரணம் என அது குறிப்பிட்டுள்ளது. தற்போது ஒரு இளநீர் 250 ரூபாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கு கிளிநொச்சியில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் உறுதியளித்துள்ளன. தமிழ் மக்கள் பொதுச்சபை நேற்று கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் இந்த விடயம் குறித்து கூட்டம் ஒன்றை நடத்தியது. அரசு சார்பற்ற அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகள், விவசாய அமைப்புகள், வணிக அமைப்புகள் என சுமார் 200 அமைப்புகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமது ஆதரவை வழங்குவதாக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முல்லைத்தீவில் தமிழ் மக்களின் பூர்வீக காணிகள் அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தமிழர் மக்கள் காணிகள் இன்றி இருப்பதாக முன்னாள் வட மாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குறை கூறியுள்ளார். முல்லைத்தீவில் உள்ள 47,455 குடும்பங்களைச் சேர்ந்த 140,931 மக்களில் தமிழர்களின் பூர்வீக இடங்களில் குடியமர்த்தப்பட்ட 4,557 குடும்பங்களைச் சேர்ந்த 12,545 சிங்களவர்கள் அடங்குவதாக இன்று செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்த நீர்ப்பாசன குளங்களும் அவற்றுடன் சேர்ந்த காணிகளும் அபகரிக்கப்பட்டு இந்த சிங்கள குடும்பங்களில் பலவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ரவிகரன் தெரிவித்தார். காணிகளை இழந்த தமிழர்கள் ஏக்கத்துடன் இருப்பதாக அவர் கூறினார். 1 ஏக்கர் காணிக்கு விண்ணப்பிக்குமாறு அரசு கோரி விண்ணப்பித்த 28,676 இளைஞர் யுவதிகளுக்கு இதுவரை ஒரு காணியும் வழங்கப்படவில்லை என அவர் குறை கூறினார். மேற்கு வங்கத்தில் 2 தொடருந்துகள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 15 பேர் மரணமாகி 60 பேர் காயமடைந்தார்கள். கஞ்சன்ஜங்கா கடுகதி தொடருந்து மீது பின்புறம் இருந்து சென்ற சரக்கு தொடருந்து மோதியது என கூறப்படுகிறது. சரக்கு தொடருந்து சிவப்பு விளக்கில் நிற்காது சென்று கடுகதி தொடருந்து மீது மோதியது என தெரிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதம மந்திரி நரேந்திர மோடி உட்பட்ட தலைவர்கள் இரங்கல் வெளியிட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்களுக்கு தொடருந்து துறை 10 லட்சம் ரூபாய் வீதமும் பிரதம மந்திரி 2 லட்சம் ரூபாய் வீதமும் வழங்குகிறார்கள். கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா குற்ற புலனாய்வு துறையின் விசாரணைக்கென இன்று முன்னிலையானார். பெண் ஒருவரை பாலியல் ரீதியில் தாக்கியதாக எடியூரப்பா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவர் கைது செய்யப்படுவதற்கு கர்நாடகா மேல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தம்மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ள எடியூரப்பா இன்று குற்ற புலனாய்வு துறையில் முன்னிலையானார். இந்தியாவில் அரச பொதுத்துறை பணிகளுக்கு நேற்று இடம்பெற்ற தேர்வை பாத் AI என்ற செயற்கை நுண்ணறிவு பொறி 7 நிமிடங்களில் எழுதி நிறைவு செய்ததென அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 200-க்கும் 100-க்கும் குறைவான புள்ளிகளே வழங்கப்படும் நிலையில் பாத் AI 170 புள்ளிகளை பெற்றது. இது முதல் 10 பெறுபவர்களில் ஒன்றாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். குவைத்தில் புலம்பெயர் பணியாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் தீ பரவிய சம்பவத்தில் உயிரிழந்த தமிழக பணியாளர் ஒருவரின் குடும்பத்தினருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்று நேரில் சென்று இழப்பீட்டு தொகையை
நிதியை வழங்கினார். கோவில்பட்டியின் அருகில் வானரமூட்டி கிராமத்தை சேர்ந்த மாரியப்பனின் உடல் கடந்த 15ஆம் தேதி தமிழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இன்று அவரது வீட்டுக்கு சென்ற கனிமொழி தமிழக அரசின் 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு காசோலையை கையளித்தார். மாரியப்பனுடைய உருவப்படத்திற்கும் அவர் அஞ்சலி செலுத்தினார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்வரும் புதன் வியாழன் ஆகிய நாட்களில் வியட்நாமுக்கு பயணம் செய்வார் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் வியட்நாமுக்கு அமெரிக்கா கண்டனம் வெளியிட்டுள்ளது. புடின் அவரது ஆக்கிரமிப்பு போர் குறித்து பரப்புரை செய்வதற்கும் அவரது அட்டூழியங்களை விளக்கப்படுத்துவதற்கும் எந்த நாடும் சந்தர்ப்பம் வழங்கக்கூடாது என அமெரிக்க தூதரகம் கண்டித்துள்ளது. புடின் சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடியதாக இருந்தால் ரஷ்ய சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதும் வலிமைப்படுத்தப்படும் என தூதரக பேச்சாளர் குறை கூறினார். ஆஸ்திரேலிய பிரதம மந்திரி ஆண்டனி அல்பனிஸுடன் சீன பிரதம மந்திரி லீ கியாங்குடன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். சீனாவில் மனித உரிமைகள் குறித்தும் ரஷ்ய உக்ரைன் போர் குறித்தும் பசிபிக் பிராந்திய நிலைமை குறித்தும் பேசியதாக பின்னர் அல்பனிஸ் கூறினார். நாடாளுமன்றத்தின் வெளியே சீன ஆதரவு மற்றும் சீனாவில் மனித உரிமை மீறல்களை எதிர்நோக்கும் தரப்பினர் தனித்தனியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். 7 வருடங்களுக்கு பின்னர் சீன பிரதம மந்திரி ஒருவர் ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். ஆஸ்திரேலிய ஏற்றுமதிகள் மீது விதித்திருந்த வரிகளை சீனா நீக்கிய பின்னர் கியாங்கின் பயணம் இடம்பெற்றது. எக்வடாரின் மத்திய பகுதியில் கனத்த மழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி 6 பேர் மரணமாகி 30 பேர் காணாமற் போயுள்ளார்கள். தலைநகர் கீட்ரோவில் இருந்து தென்கிழக்காக சுமார் 3.5 மணித்தியாலே பயண தூரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் ஒன்று நெடுஞ்சாலையில் பயணம் செய்த சில வாகனங்களையும் வீடுகளையும் மூடியது. ஏற்பட்டுள்ள ஆறுகளிலும் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நேத்தன்யாகு 6 பேருடன் அமைந்திருந்த அவரது போர் அமைச்சரவையை கலைத்து விட்டார் என இஸ்ரேலிய ஊடகங்கள் அறிவித்துள்ளன. முன்னாள் படை தளபதி பென்னி கேட்ஸும் இஸ்ரேலிய படைகளின் முன்னாள் தலைமை அதிகாரி காடி ஐசன்கோட்டும் இந்த அமைச்சரவையிலிருந்து விலகிய பின்னர் கடும் போக்குவாதிகள் இதில் இணைக்கப்பட வேண்டும் என நிதன்யாகு மீது அழுத்தம் நிலவியது. கடும் போக்குவாதிகளை போர் அமைச்சரவையில் சேர்ப்பது அமெரிக்கா உட்பட நேச நாடுகளுடனான உறவை மேலும் மோசமாக்கும் என்பதால் இந்த நிலை ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக நிதன்யாகு இதை கலைத்துவிட்டார். அமெரிக்காவின் காலிஸ்தான் ஆதரவு தலைவர் குர்பவுண்ட் சிங் பனுனை கொலை செய்வதற்கு சதி செய்தார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிகில் குப்தா செக் குடியரசில் இருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார். வட அமெரிக்காவில் பன்னுன் உட்பட்ட 4 சீக்கிய பிரிவினைவாதிகளை கொலை செய்ய நிகில் குப்தா சதி செய்தார் என கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்கா வழக்கு தொடர்கள் குற்றம் சுமத்தினார்கள். பெயர் குறிப்பிடப்படாத இந்த அதிகாரி ஒருவருடைய பணிப்பின் பேரில் அவர் செயற்பட்டார் என அமெரிக்கா வழக்கு தொடர்கள் குற்றம் சுமத்தினார்கள். உலகக்கிண்ண T20 கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்றிரவு இடம்பெற்ற போட்டிகளில் பங்களாதேஷும் இலங்கையும் வெற்றி பெற்றன. பங்களாதேஷ் அணி நேபாள அணியை 21 ஓட்டங்களால் தோற்கடித்தது. இலங்கை அணி நெதர்லாந்து அணியை 83 ஓட்டங்களால் தோற்கடித்தது. இன்று முதல் சுற்றின் இறுதி 2 போட்டிகளும் நடைபெறவுள்ளன. நியூசிலாந்து பப்புவா நியூகினி அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்று காலை 10:30 மேற்கிந்திய ஆப்கான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றிரவு 8:30 ஆரம்பமாக உள்ளன. புதன்கிழமை சூப்பர் 8 சுற்றின் போட்டிகள் ஆரம்பமாக உள்ளன. இத்துடன் டிவிஐயின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.